அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை, திமுகவை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் இருந்து 4000 கோடி முதல் 5000 கோடி ரூபாய் வரையில் ஒப்பந்தம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஒருவேளை வரும் காலத்தில் அப்படி ஏதும் செய்யப்பட்டால் இந்த ஊழல் தொடர்பான ஆவணங்களை ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மின்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது, பொத்தம் பொதுவாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியுடன் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் அண்ணாமலை சரியாக விசாரிக்காமல் அவதூறு செய்திகள் பரப்புவதை தவிர்க்க வேண்டும். தன் இருப்பை காட்டிக்கொள்ள இவ்வாறான அவதூறை பரப்புவது பக்குவமற்ற நிலையை காட்டுகிறது. மிரட்டும் தொனியில் பேசுவது மக்களுக்கு அவர் மீது அவ நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. 4320 மெகாவாட் நிறுவுத்திறன் நம் மாநில மின் வாரியத்துக்கு உள்ளது. அதில் கடந்த ஆட்சியின் போது 1800 மெகாவாட் தான் உற்பத்தி நடந்திருந்தது. பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட காரணங்களினால் கடந்த ஆட்சியில் உற்பத்தியானது அதன் நிறுவுத்திறனை விடவும் குறைக்கப்பட்டிருந்தது. குறைக்கப்பட்ட உற்பத்தி மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் மாநிலத்தின் தேவையை மாநிலமே நிறைவாக செய்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்களிடம் உத்தரவிட்டு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியிருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி தற்போது 3500 மெகாவாட் அளவுக்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. 900 மெகாவாட் அளவு மின்சாரம் தனியார் நிறுவனங்கள் மாநில அரசுக்கு தருகின்றன. 4000 மெகாவாட் தருவதாக தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் அவர்களால் முழுவதுமாக அதை செய்ய முடியவில்லை. இந்த இடைவெளியை குறைக்க இந்திய மின்சந்தை வழியாக தற்போது நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். தினந்தோறும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் இந்திய மின்சந்தையில் ஒவ்வொரு விலை நிர்ணயம் செய்யப்படும். அதன்படி தமிழகத்தின் சராசரி தேவையான 320 மில்லியன் யூனிட் பெறப்படுகிறது. இதில் 24/9/2021 முதல் 19/10/2021 வரையிலான காலகட்டத்தில் இந்திய மின்சந்தையில் நாம் மொத்தமே கொள்முதல் செய்தது 397 மில்லியன் யூனிட் மட்டுமே. பெறப்பட்ட இந்த 397 மில்லியன் யூனிட்டிலும் கூட ₹20 கொள்முதல் செய்யப்பட்டது 65 மில்லியன் யூனிட் மட்டுமே. அதாவது கொள்முதல் செய்யப்பட்டவற்றிலேயும் வெறும் 1.04% மட்டும்தான் அதிக விலையில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவே குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் ₹20 131 மில்லியன் யூனிட் மற்றும் 52 மில்லியன் யூனிட் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாடு வெறும் 1.04% மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்பது மிக மிக குறைவுதான். இதுவும் கூட நிலக்கரி தட்டுப்பாட்டால் தான் அங்கு போய் கொள்முதல் செய்யப்படும் நிலை ஏற்பட்டது. மற்றபடி தமிழ்நாடு மின்துறை மிகச் சிறப்பாகவே செயல்படுகிறது. இவற்றையெல்லாம் அறியாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை நம் மாநில அரசு 4 மடங்கு அதிக விலைக்கு மின்சாரம் வாங்க முயற்சிப்பதாக கூறியுள்ளார். ஒரு கட்சியின் தலைவர் நான் மேற்குறிப்பிட்ட தகவல்களை எல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு பேச வேண்டும். குறிப்பாக நம் மாநிலத்தில் எங்கிருந்து மின்சாரம் வாங்குகிறோம், எவ்வளவு வாங்கியுள்ளோம், பிற மாநிலங்களில் எவ்வளவு வாங்கியுள்ளார்கள், இங்கு நிலைமை எவ்வளவு கட்டுக்குள் உள்ளது என்பதையெல்லாம் அறிந்து வைத்து பேச வேண்டும். தமிழ்நாட்டில் நிலக்கரி தட்டுப்பாட்டால் இதுவரை ஒரே ஒரு மணி நேரம் கூட அனல் மின் நிலையம் எதுவும் தனது செயல்பாட்டை நிறுத்தவில்லை. அந்த அளவுக்கு துரிதமாகவும் திட்டமிடுதலுடனும் செயல்படுகிறது தமிழக அரசு. நாங்கள் வாங்கியுள்ள 1.04% கூடுதல் மின்சாரமும் கூட மத்திய அரசு இந்திய மின்சந்தையில் வாங்கியதுதான். இந்த அளவும் பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் மிக மிக குறைவுதான். இப்போதைக்கு நிலக்கரி தட்டுப்பாடு மட்டுமே தமிழகத்தில் நிலவி வருகிறது. இந்த விவரம் எதுவுமே தெரியாமல், நடைமுறை தெரியாமல் இந்த ஆட்சி மீது அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தில் பாஜக சார்பில் அண்ணாமலை பேசியுள்ளார். கடந்த ஆட்சியைப் போல இந்த ஆட்சியில் சீர்கேடு நடந்துவிடக் கூடாது, எவ்வித முறைகேடும் நடக்கக்கூடாது என நினைத்து நாங்கள் மிக மிக கவனமாக இருந்து வருகிறோம். அப்படி இருக்கையில் இப்படி அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் பேசுவதை ஏற்க முடியாது. மின்வாரிய துறையில் முறைகேடு நடந்துள்ளது குறித்து தன்னிடம் ஆதாரம் உள்ளது என்று கூறும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எப்போது எங்கு வெளியிட்டாலும் அங்கு நான் வர தயார். தன்னிடம் உள்ள ஆதாரங்களை 24 மணி நேரத்தில் வெளியிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டும். தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள இதுபோன்ற செய்திகளை வெளியிடுகிறார்கள்.
ஆதாரம் இருந்தால் வழக்கு தொடுங்கள், அதையும் சந்திக்க தயார் என தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜி சொல்லியுள்ளபடி அண்ணாமலை மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றே தோன்றுகிறது. அண்ணாமலை சொன்னதில் உண்மை இல்லாமல் இருந்தால் அவர் மீது செந்தில் பாலாஜி அவதூறு வழக்கு தொடரலாமே. அதில் என்ன தயக்கம்? நன்றி.